ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி வந்து என்ன லஞ்சுன்னு பார்த்தீங்கன்னா காரக்குழம்பு தாங்க செய்ய போகிறேன். இங்கே வந்து பார்த்திங்கன்னா சாதம் வெந்துட்டுருக்குது. இங்கே வந்து பார்த்திங்கன்னா ஒரு கடாயில் கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துருக்கேன். எண்ணெய் சூடானதுக்கப்புறமா அதில் வந்து கொஞ்சமாக கடுகு, இது பேர் வந்து அப்பப்போ பேர்லாம் மறந்துடுறேண்ணா. ஐயோ, இது பேர் வந்து வெந்தயம், வெந்தயம் நான் வெந்தயம் சொல்கிறது. வெந்தயம் போட்டு பொரிஞ்சதுக்கப்புறமா வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சமாக பூண்டு சேர்த்துருக்கேன், ஒரு 6-7 குழந்தை பூண்டு. அதுக்கப்புறம் ஒரு பொடியை நறுக்கினேன், வெங்காயம் 1 வெங்காயம். அதுக்கப்புறம் ஒரு மீடியம் சைஸில் ஒரு 2 தக்காளி சேர்த்துருக்குறேன். அதை வந்து நல்லா வதங்குது, தக்காளி நல்லா மசிட்டோம். இங்கே வந்து பார்த்திங்கன்னா டைம் வந்து 6:00 தான் ஆகுது. எல்லாருமே எழுந்திரிச்சிட்டாங்க. என் பையன் இன்றைக்கி எனக்கு முன்னாடியே எழுந்திரிச்சு வந்து உட்காந்து ஹோம் ஒர்க் எழுதிட்டு இருந்தான், நான் தான் லேட்டு. காலையில் எப்படி தான் அலாரம் வச்சாலும் சரிங்க, என்னால் எழுந்திரிக்க முடியல. எப்படியும் அலாரத்தை ஆஃப் பண்ணிவிட்டு ஒரு 5 நிமிஷமாவது தூங்க தான் செய்கிறேன். அது ஏன்னு பார்த்தீங்கன்னா நைட்டு வந்து எப்படியும் குழந்தை வந்து அழுவான், அதனால 2-3 டைம் வந்து எழுந்திரிச்சு அவனுக்கு பால் ஆற்றி கொடுத்துட்டு திரும்ப படுப்பேன். அது வந்து எழுந்து எழுந்து தூங்கிறதுனால வந்து பார்த்திங்கன்னா எனக்கு ரொம்ப காலையில் தான் ரொம்ப நல்ல தூக்கமாக வருது. அதனால் கொஞ்சம் லேட் ஆகிடுது, ஒரு 5-10 நிமிஷம் தான் லேட் ஆகும். அதுக்கு மேலாம் தூங்க மாட்டேன், அதுக்கு மேலே ஆட்டோமேட்டிக்காக நானே எழுந்திரிச்சு கொடுக்கணும்னு ஓடியாருவேன். இப்போ வந்து பார்த்திங்கன்னா புளி தண்ணி கரைச்சி வச்சுருக்கேன். அதில் வந்து ஒரு 2 ஸ்பூன் வந்து மிளகாத்தூள் சேர்த்துக்கிறேன். இது வந்து கொஞ்சம் பெரிய ஸ்பூனுங்கிறதுனால ஒரு 3 ஸ்பூன் அளவுக்கு இருக்கும். கொஞ்சமாக தான் வந்து காரக்குழம்பு செய்ய போகிறேன். இப்போ கத்திரிக்காய் போட்டிருக்கேன். கத்திரிக்காய் வந்து நல்லா வதங்கினதுக்கப்புறமா நான் வந்து புளி தண்ணி சேர்த்துக்கிறேன். நான் எல்லாமே தண்ணி புளி எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி தான் வச்சுருந்தேன். இப்போ இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்து நல்லா கொதிக்கிட்டோம். இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு அதிரடியான காரக்குழம்பு. இங்கே வந்து பார்த்திங்கன்னா சாதம் நல்லா வெந்துருச்சுங்க. இப்போ சாதத்தை வடிச்சுக்கிறேன். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கோஸ் வந்து கட் பண்ணி தண்ணியில் போட்டு வச்சுருக்கிறேன். இங்கே வந்து ஒரு கடாயில் எண்ணெய் சேர்த்துக்கிறேன். எண்ணெய் சூடானதும் கடுகு, அதுக்கப்புறம் கொஞ்சமாக வந்து கடலைப்பருப்பு சேர்த்துக்கிறேன். கடலைப்பருப்பு நல்லா வந்து அது செவந்து வரட்டும். அதுக்கப்புறமா ஒரு மீடியம் சைஸில் ஒரு வெங்காயமும் ஒரு பச்சை மிளகாவும் பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கிறேன். அதை இது கூட சேர்த்துக்கலாம், கூடவே கருவேப்பிலையும் ஆட் பண்ணிக்கலாம். இது நல்லா வதங்கினதுக்கப்புறமா வந்து பார்த்திங்கன்னா கோஸை வந்து நல்லா தண்ணியெல்லாம் எடுத்து புளிஞ்சிட்டு இது கூட சேர்த்துக்கிறேன். நான் வந்து இன்றைக்கி கோஸ் கூட்டு தாங்க செய்யலான்னு இருந்தேன், ஆனால் வந்து டைம் ரொம்ப ஆகிடுச்சு. அதுவும் வந்து சீக்கிரமாக ரெடி ஆகிடும், ஆனால் தேங்காய் வந்து உரித்து உடைக்கணும். அந்த ஒரு இதுக்காக மட்டும் வந்து இன்றைக்கி கோஸ் பொரியல் பண்ணிக்கிறேன். இல்லைனா இன்றைக்கி எனக்கு கோஸ் கூட்டு செஞ்சு சாப்பிடணும் போல தான் இருந்துச்சு. சரி, இன்னொரு நாள் செஞ்சுக்கலாம், ஏன்னா தேங்காயெல்லாம் உரித்து உடைக்கணும், அதுக்கு ரொம்ப லேட் ஆகும்னு சொல்லிட்டு கோஸ் பொரியலே பண்ணிடுறேன். லைட்டாக ஒரு 5 நிமிஷம் வதக்கி விட்டுட்டு அதுக்கப்புறம் இதுக்கு தேவையான அளவு தண்ணி சேர்த்து கொஞ்சம் நேரம் மூடி வச்சிடலாம். தேவையான அளவு உப்பு சேர்த்துருக்குறேன். இப்போ வந்து இதை நல்லா மூடி வச்சிடலாம், வேகட்டும். இங்கே வந்து பார்த்திங்கன்னா காரக்குழம்பு நல்லா கொதிச்சிச்சு. இப்போ வந்து பார்த்திங்கன்னா நல்லா மாங்காய் வந்து சின்ன சின்ன பீஸாக ஒரு 4 பீஸ் மாங்காய் போட்டிருக்குறேன்.
எனக்கு மாங்காய் போட்டு காரக்குழம்பு சாப்பிட்றதாங்க ரொம்ப பிடிக்கும். அதனால தான் கத்திரிக்காய் குழம்புல வந்து மாங்காய் போட்டிருக்கேன். இப்போ வந்து பார்த்திங்கன்னா கோசு பொரியல் நல்லா சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. அவ்வளோதான், ஒரு 2 நிமிஷத்தில் இறக்கிடுவேன். இங்கேயும் வந்து பார்த்திங்கன்னா காரக்குழம்பு நல்லா வந்து கொதிச்சு மாங்காய்லாம் வெந்து வந்துருச்சு. இதே இப்படியே வந்து ஒரு 5 நிமிஷத்துக்கு விட்டுட்டு அதுக்கப்புறம் அப்படியே இறக்கிடுவாங்க. இங்கே வந்து பார்த்திங்கன்னா காரக்குழம்பு, கோசு, மதியம் லஞ்சுக்கு வந்து சாதம். நான் வந்து மதியம் வந்து குழந்தைக்கு வந்து சூடாக ரசம் வச்சுப்பேங்க. கிளைமேட்டுக்கு வந்து பார்த்திங்கன்னா ரசம் வச்சா ஜில்லுன்னு ஆயிடுது. அதனால் ஒரு 12 மணி போல் சாப்பிட்ற டைமுக்கு வச்சா ரசம் மட்டும் சூடாகிடும். இங்கே வந்து பார்த்திங்கன்னா எல்லா பாத்திரத்தையும் எடுத்து போட்டுட்டேன். அதுக்கப்புறம் இங்கே இருக்கிற அந்த கடாயை வந்து கழுவிட்டு வந்து பார்த்திங்கன்னா அதில் வந்து வெங்காயம், தக்காளி, பச்சை மிளகாய் இதெல்லாம் போட்டு வதக்கிட்டு இருக்கேன் சட்னிக்கு. இந்த சட்னி நல்ல டேஸ்ட்டாக இருக்குங்க. இது வந்து ஆறினதுக்கப்புறமா மிக்சி ஜாருக்கு மாற்றிட்டு கொஞ்சமாக வந்து உடச்சக்கல்ல சேர்த்துருக்குறேன். தேவையான அளவு உப்பு சேர்த்து நான் அரைச்சிட்டு வந்துட்டேன். இன்றைக்கும் வந்து இட்லி தான் நான் அதிகமாக வந்து பார்த்திங்கன்னா காலையில் இட்லி தாங்க செய்வேன் தோசையை விட. ஏன்னா குழந்தைக்கு கொடுக்கணுங்கிறதுனால நான் வந்து இட்லியும் செய்வேன், இல்லைனா தோசை செய்வேன். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா பொங்கல் அதிகமாக செய்வேன். அவ்வளோதான், என் ஹஸ்பண்ட்க்கு வந்து ஆஃபீஸ் டைம் ஆகிடுச்சு, அவங்க வந்து கிளம்பிட்டாங்க. பையன் வந்து ஸ்கூலுக்கு ரெடி ஆகிட்டு சாப்பிட்டுட்ருக்குறான். இங்கே வந்து பார்த்திங்கன்னா ஆதிஷ் வந்து அவங்க அண்ணன் போட்டிருக்க ஷூ தான் வேணுமா, அதுக்காக வந்து அழுதுட்டுருக்குறான். ஏற்கனவே சாக்ஸ் வேணும்னு சொன்னால் போட்டு விட்டாச்சு. இப்போ அவங்க அண்ணன் போட்டிருக்க ஷூ தான் அவனுக்கு வேணுமா, அதுக்காக தான் இவ்வளோ ஒரு அட்டகாசம். அதுக்கப்புறம் எப்படியோ ஒரு வழியாக சமாதானப்படுத்தியாச்சு. இப்போ டைம் ஆகிடுச்சு, அதனால ஸ்கூலுக்கு வேனுக்காக வெளியே வெயிட் பண்ண போகிறோம். நானும் தாங்க அப்புறமா பையனை போய் ஸ்கூலுக்கெலாம் வேனில் ஏற்றி விட்டுட்டு வந்துட்டோம். வந்து நான் கொஞ்சம் பாத்திரம்லாம் இருந்தது அதெல்லாம் வாஷ் பண்ணிகிட்டு இருந்தேன். இவருக்கு பாருங்கள் எப்படிலாம் நடிக்கிறான்னு எனக்கு வந்து தெரியல. அதுக்குள்ளே வந்து கால் மாட்டிக்கிச்சான், அதுக்காக நான் எடுத்து விடணும்னு சொல்லிவிட்டு அப்படி கத்துறான். ஆனால் வந்து கால் வந்து பார்த்திங்கன்னா மாட்டவே இல்லை. நான் ஃபஸ்ட்டு பயந்துட்டு ஓடியாரேன், அவர் அப்படியே ஈஸியாக காலை எடுத்துகிட்டு சிரிக்கிறாரு. இன்னெல்லாம் ஒரு பிளான் பண்ணுறாங்க பாருங்கள். இதையே வச்சு வச்சு என்னை ஏமாற்றி ஏமாற்றி ஓட விட்டுட்டே இருந்தான். நாங்கள் ஒரு 2 பாத்திரம் கழுவுவேன், உடனே இவன் கத்துவான், உடனே திரும்ப நான் ஓடியாருவேன். இதுமே உண்மையான ஒரு பெரியவங்க கூட நல்லா செய்ய மாட்டாங்க. உண்மையாக நிஜமாகவே வந்து மாட்டிக்கிட்ட மாதிரியே ஒரு ஃபீலிங் கொடுத்து கொஞ்சம் கூட சிரிக்காமல் எனக்கு தாங்க ரொம்ப இதே வந்து 2 நாளாகவே இதே பண்ணிகிட்ருக்கேன். அதனால தான் சரி வீடியோ எடுத்து போடலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு இது மாதிரி வீடியோ எடுத்தேன். அதுக்கப்புறம் பாருங்கள் காலம் கை மாட்டிக்கிச்சா இந்த ஓட்டையில் பாருங்கள் இவ்வளோ அழகாக கை வெளியே வருது. ஆனால் வந்து கை மாட்டிக்கிச்சான் இங்கே பாருங்கள். அதுவே இல்லை பாருங்கள், கொஞ்சம் கூட ஒரு சிரிப்பே இல்லைங்க. நிஜமாகவே உள்ள மாட்டிக்கிட்ட மாதிரியே ஒரு ஃபீலிங் கொடுத்துட்ருக்கான். அதுக்கப்புறம் அப்படியே என்னுடைய வேலையெல்லாம் அப்படியே முடித்தேங்க ஒரு வழியாக. அதுக்கப்புறம் மணி வந்து பார்த்திங்கன்னா ஒரு 12 மணி ஆச்சு. குழந்தையும் நல்லா குளிப்பாட்டிட்டு கொஞ்சம் நேரம் தூங்க வச்சுட்டு இப்போ தூங்கி எழுந்திரிச்சிட்டு அவங்க அண்ணாவோட டேப்பில் வந்து ரைம்ஸ் பார்த்துட்ருக்குறான். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஈவினிங் ஆகிடுச்சு, கொஞ்சம் நேரம் அப்படியே தூங்க ஆரம்பிச்சிட்டான் அவனே அப்படியே படுத்து. இதோட இந்த வீடியோ முடியுதுங்கன்னா